தீபாவளி திருநாளையொட்டி 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ பாண்டவ தூதுவ பெருமாள் கருட சேவை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் பல்வேறு திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளது. குறிப்பாக வைணவ 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் 48வது திவ்ய தேசமாக விளங்கும் ஸ்ரீ பாண்டவர் தூதுவ பெருமாள் திருக்கோவில் பெரிய காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் கிருஷ்ணர் 25 அடி உயரத்தில் அமர்ந்த நிலையில் மூலஸ்தானத்தில் காட்சி தருவது இந்த தலத்தில் மட்டுமே. இது வேறெங்கும் காண முடியாத சிறப்பான அம்சமாகும். அவ்வகை சிறப்பு பெற்ற திருக்கோவிலில் வருடந்தோறும் தீபாவளி திருநாள் அன்று கருட சேவை நிகழ்வு நடைபெறும். அந்த வகையில் நேற்று காலை சிறப்பு திருமஞ்சனத்துக்கு பிறகு பல்வேறு வண்ண மலர்கள் சூடி கருட வாகனத்தில் ஸ்ரீ பாண்டவ தூதர் பெருமாள் மாட வீதிகள் மற்றும் ராஜ வீதிகளில் மலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வழிநெடுகிலும் தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு சடாரி சேவை மற்றும் துளசி பக்தர்களுக்கு பிரசாதங்களாக வழங்கப்பட்டது. ஒரே நாளில் பாண்டவர்கள் தூதர் பெருமாள் கருட வாகனத்திலும் அதனைத் தொடர்ந்து லக்ஷ்மி சரஸ்வதியுடன் காஞ்சி காமாட்சியும் அதன் பின் ஆதி காமாட்சி என ராஜவீதியில் பல்வேறு சிறப்பு மலர் அலங்காரங்களில் திரு தெய்வங்கள் எழுந்துள்ள பக்தர்கள் மன மகிழ்ச்சியுடன் திருநாளை கொண்டாடிய நிலையிலும் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு இறையுருள் பெற்றனர். தீப திருநாளையொட்டி காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவில் ராஜகோபுரம் முன்பு எழுந்தருளி பக்தர்களுடன் பட்டாசு வெடித்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். சக்தி பீடங்களில் ஒன்றான காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் நேற்று அதிகாலை தீப திருநாளையொட்டி அதிகாலை 6 மணி அளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தங்க கவசத்தில் மூலவர் காமாட்சி அம்மன் காட்சி அளிக்க ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலேயே சுவாமி தரிசனம் மேற்கொண்டு இறையுருள் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து காஞ்சி காமாட்சி அம்மன் பச்சை பட்டு உடுத்தி வெட்டி வேறினாலான கிளியினை கையில் ஏந்தி லக்ஷ்மி சரஸ்வதி தேவியுடன் ராஜகோபுர வாசலில் எழுந்துருளினார். இதனைத் தொடர்ந்து தீப ஒளி சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் சரவெடி பட்டாசுகள் வைக்கப்பட்டு தீபாராதனைக்கு பின்பு காமாட்சி அம்மன் முன்னிலையில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் இணைந்து பட்டாசுகள் வெடித்துக் கொண்டாடினர். சுமார் 15 நிமிடம் நடைபெற்ற பட்டாசு வெடிப்புகளுக்கு பிறகு காமாட்சி அம்மன் ராஜ வீதிகளில் வீதி உலா புறப்பட்டார். தீப திருநாளை ஒட்டி திருக்கோவில் பக்தர்கள் சார்பாக அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டியை ஒட்டி முதல் நாள் ஆறுமுக பெருமானுக்கு மஞ்சள் அலங்காரத்தில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் அமைந்துள்ள கந்த புராணம் அரங்கேறிய திருத்தலமாக விளங்கி வரும் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டியை ஒட்டி முதல் நாள் உற்சவர் ஆறுமுக பெருமானுக்கு மஞ்சள் புஷ்பங்களினால் மஞ்சள் அலங்காரம் செய்யப்பட்டு 4 கால லட்சார்ச்சனை மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆலய வளாகத்தினை ஏராளமான பக்தர்கள் 108 முறை வலம் வந்து முருகப்பெருமானின் பேரொருளை பெற்று சென்றனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது.